How is one propoxy propane synthesized from propane 1-ol? Propane 1-ol namakku enna idu pathinga na CH3 CH2 CH2 OH idu propane 1-ol. Ippa namba rendu molecules eduthukonum CH3 CH2 CH2 OH. This in presence of an acid. Namba enna acid use pannuvom appdin pathinga na dehydration takes place ஆகும் இங்க dehydration என்னது removal of water molecule d என்னது removal hydration என்னது removal of water molecule அதாவது H2O remove ஆகும் இதுக்கு நம்ம என்ன acid யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா H2SO4 H2SO4 is a good dehydrating agent or H3PO4 H3PO4 is also a good dehydrating agent okay H3PO4 இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு H உம் இதுல இருந்து ஒரு OH உம் ரிமூவ் ஆகும் clear இப்போ நமக்கு என்ன product கிடைக்குதுன்னு பார்க்கலாமா PH3 CH2 CH2 அப்புறம் O போட்டுட்டு இங்க என்ன இருக்கு CH2 CH2 CH3 okay this is how to name a ether namba modalla oxygen ku inda pakkamum andha pakkamum irukra carbons ah count pananum rendu me equal ah irukku appo namba enna pandrom oru pakkama eduthittu idhukku 1 2 3 moonu carbon irukkradunala this is propane ether epime it is not a functional group it is only a substituent appo first position la enna attach ah irukku appdin pathina first position la 1 2 3 moonu carbon irukkradunala ப்ரோப் ஆக்சிஜன் இருக்கிறதுனால என்னது ப்ரோபாக்சி இதுதான் 1-propoxy propane கிளியர் இங்க கேப் இல்லாம நம்ம எழுதிக்கணும் இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க மெக்கானிசம் எழுதி சொல்லியிருக்காங்க மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோனேஷன் ஸ்டெப் 1 இஸ் புரோட்டோனேஷன் புரோட்டோனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடிங் ஆஃப் H+ இப்போ நம்ம இந்த ஒரு மாலிகுல் ஆஃப் ப்ரோபனால் எடுத்துக்கிறோம் CH3 CH2 CH2 OH இங்க H+ அயான் இந்த ஆசிட் என்ன ஜெனரேட் பண்ணுது H+ அயான் ஜெனரேட் பண்ணுது அந்த H+ அயான் இங்க நம்ம ஆட் பண்றோம் நமக்கு தெரியும் ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இந்த எலக்ட்ரான் போய் இந்த H+ அயானை அட்டாக் பண்ணுது அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் திஸ் இஸ் CH3 CH2 CH2 இங்க ஓ இருக்கு இங்க ஹெச் இருக்கு என்ன ஆகுது இந்த ரெண்டு எலக்ட்ரானும் இந்த ஹெச் அட்டன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது இந்த ஹெச் இங்க வந்துருது ஸோ இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஆக்சிஜன் வில் பி கெட்டிங் பிளஸ் ஏன் ஆக்சிஜனுக்கு யூஸ்வலா ரெண்டு பாண்ட் இங்க மூணு பாண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் பிளஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தோம்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இதுல பாத்து இதுல வந்து இது என்னது நியூக்ளியஸ் இருக்கு இது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காம்ப் இது நம்ம என்ன வந்ததோ நம்ம எழுதிக்கிறோம் CH3 CH2 CH2 ஓ இங்க ஹெச் இங்க வந்து ஒரு ஹெச் திஸ் இஸ் பிளஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு மாலிகுல் ஆஃப் ப்ரோபனால் இருக்குதானே திஸ் இஸ் ப்ரோப் ப்ரோபேன் 1-ol இன்னொரு மாலிகுல் ஆஃப் ப்ரோபனால் எடுத்துக்கிறோம் CH3 CH2 CH2 OH கிளியரா இங்க என்ன நடக்குது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாட் ஹேப்பன்ஸ் இங்க இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகுது இங்க வாட்டர் மாலிகுல் இது ரிமூவ் ஆகிடும் இப்போ இங்கே என்ன இருக்கு பிளஸ் இருக்கு இங்கே ஆக்சிஜன்ல என்ன இருக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸை போய் அட்டாக் பண்ணுது இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸ் அட்டாக் நியூக்ளியஸ்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அப்படின்னு சொல்றோம் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க இது அப்படியே இருக்கு CH3 CH2 CH2 இங்க பிளஸ் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஜன் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணது அப்போ ஆக்சிஜன் அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கு என்ன இருக்கு CH2
CH2 CH3. பாருங்க இந்த ஆக்சிஜன் போய் இங்க அட்டாக் ஆகுது, அப்படியே நம்ம உள்டாவா எழுதணும். என்ன ரிமூவ் ஆயிடுச்சு? பிளஸ் வாட்டர் மாலிகுல் இஸ் ரிமூவ்ட். இந்த ஆக்சிஜனுக்கு இந்த ஹெச் இருக்கு, இந்த ஹெச் நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஹெச் இருக்கு, இந்த OH இருக்கு. அப்புறம் இது அப்படியே போய் அங்கே அட்டாக் ஆகுது, இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தென் யூ ஹாவ் பிளஸ், ஏன் ஆக்சிஜனுக்கு மூணு பாண்ட் வந்திருக்குல்ல, அதனால இது பிளஸ். இங்க இருந்து இந்த எலக்ட்ரான் போய் இங்க பிளஸ் அட்டாக் பண்ணும் போது என்ன ஆகுது, ஆக்சிஜனுக்கு நமக்கு பிளஸ் கிடைக்குது. இப்போ லாஸ்ட் கடைசி ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டி புரோட்டனேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆட் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஆசிட் வந்து கேட்டலிஸ்ட். டி புரோட்டோனேஷன். இப்போ டி புரோட்டோனேஷன்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாலிகுல் இருக்குல்ல CH3 CH2 CH2 ஓ ஹெச், அப்புறம் என்ன இருக்கு, CH2 CH2 CH3. ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ என்னவாகும், இந்த ஹெச் பிளஸ் ரிமூவ் ஆகிடும். திஸ் ஹெச் பிளஸ் நம்ம இங்க ஆட் ஆன் ஹெச் பிளஸ் என்ன ஆகுறது, இங்க ரிமூவ் ஆகுது. ஹெச் பிளஸ் வில் பி ரிமூவ்டு. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, CH3 CH2 CH2 ஓ CH2 CH2 CH3. கிளியர்? இங்க ஹெச் பிளஸ்ஸா ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகும், இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதுவும் இதுவும் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ வி காட், நமக்கு கரெக்டா மெக்கானிசம் எழுதி நமக்கு வந்துருச்சா, என்ன வந்தது, 1-propoxypropane. திஸ் இஸ் 1-propoxypropane. கிளியர்?